ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் அக்கௌண்ட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்குறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான வீடியோவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த உங்களுக்கு இப்போ இதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நம்ம போடலாம். ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் நல்ல மார்க் வாங்கட்டும். த ஹெட் ஆஃபீஸ் இன்வாய்ஸ் கூட்ஸ் டு இட்ஸ் பிரான்ச் அட் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸில் கூட்ஸ் அனுப்புகிறாங்க. இந்த ஸோ செம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செராக்ஸோ இல்லைனா புக்கோ வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த ஹின்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறப்பவே அப்போ தான் உங்களுக்கு புரியாதுங்க. இந்த பிரான்ச் இன் பர்மிட்டட் டு இன்ஹர்ட் பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மெயின்டைன் பெட்டி கேஷ் பேலன்ஸ் ஃபார் ருபீஸ் 1000 ஆன் இம்ப்ரெஸ் சிஸ்டம். ஸோ தட் இஸ் இம்ப்ரெஸ் சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எப்பவும் ஓப்பனிங் 1000 இருந்துச்சுனா க்ளோசிங்லேயும் 1000 தான் இருக்கணும் அப்படின்னு இட மீனிங். ஓகே, குறைய குறைய நம்ம என்ன பண்ணிக்கணும், அக்கௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கணும். இட் இஸ் ஆல்சோ பெர்மிட்டட் டு பை ஃபர்னிச்சர் ஆஃப் த வேல்யூ ஆஃப் 2000. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் 1193. ஸ்டாக் எங்கே வரும் நம்மளுக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறப்போ டெபிட் சைடு வருமா, பிரான்ச் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட், டெட்டாசிட் ஓப்பனிங் நம்மளுக்கு டெபிட் சைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பெட்டி கேஷ் இதுவும் நம்மளுக்கு எங்கே வருங்க, டெபிட் சைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன, க்ரெடிட்டாஸ் இருக்குது, க்ரெடிட்டாஸோட ஓப்பனிங் நம்மளுக்கு எங்கே வருங்க, க்ரெடிட் சைட். ஸோ எப்போவும் அசட் ஐட்டம்ஸோட ஓப்பனிங் இதெல்லாம் பாருங்கள், அசட் ஐட்டம் அதெல்லாம் ஓப்பனிங் எங்கே வருங்க, டெபிட் சைட் வரும். ஸோ லைபிலிட்டி ஐட்டமில் க்ரெடிட் சைட் வரும். ஸோ அப்போ க்ரெடிட்டாஸ் க்ரெடிட் சைட் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அப் டு 31/3/93. ஓகேவா, ஸோ ரெண்ட்டு இதுவும் நம்மளுக்கு என்னங்க, ஸோ ஓப்பனிங் அப்படிங்கும்போது டெபிட் சைட். நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், இது நம்மளுக்கு என்னங்க, ஜஸ்ட் லைக் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்கேன், ஸோ டெபிட் சைட் வரும். நெக்ஸ்ட் வந்து க்ரெடிட் சைல்ஸ். ஸோ க்ரெடிட் சைல்ஸ் எங்கே வருங்க, டெட்டாஸோட அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா, ஸோ கேஷ் சேல்ஸும் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட்டில் வரும், கேஷ் அக்கௌண்ட்டில் வரும், இது டெட்டாஸோட அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம், இதுவும் நம்மளுக்கு என்னங்க, டெட்டாஸோட அக்கௌண்ட்டில் தான் வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அலவன்சஸ், டெட்டாஸ் அக்கௌண்ட்டு, இதுவும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டு, இதுவும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் பர்ச்சேஸ்ட் பை ஹெட் ஆஃபீஸ். ஓகேவா, ஸோ இது வந்து எங்கே வரீங்க, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து ஜஸ்ட் லைக் ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து கேஷ் புக்கில் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டு க்ரெடிட்டாஸ், இதுவும் நம்மளுக்கு எங்கே வருங்க, கேஷ் புக்கில் வரும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் க்ரெடிட்டாஸ், இது எங்கே வருங்க, க்ளோசிங் பேலன்ஸு. ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு க்ரெடிட் சைடில் வருது, ஓப்பனிங் பாருங்கள் க்ரெடிட் சைடில் வருது. அப்போது க்ளோசிங் எங்கே வருங்க, டெபிட் சைடில். நெக்ஸ்ட் பேமெண்ட் பை ஹெட் ஆஃபீஸ், ரெண்ட் ஃபார் 1 இயர். ஓகேவா, ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு அக்கௌண்ட் க்ளோசிங் வந்து டிசம்பரோட முடியுது, பட் 1493 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீபெய்டும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இதை வந்து டெபிட் சைடில் போட்டு ப்ரீபெய்டு க்ரெடிட் சைடில் போட்டுக்கோ, சேலரி டெபிட் சைடில் வரும் எக்ஸ்பென்ஸ். இன்சூரன்ஸ் அதே மாதிரி தான், 31/3/3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட்டில் போட்டுட்டு க்ரெடிட்டில் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரீபெய்டை லெஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர், இங்கே கேஷ்லேயே வரும், க்ளோசிங்கில் க்ரெடிட் சைடில் வரும். பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில், க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருங்க, க்ரெடிட் சைடில். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ஓப்பனிங் இல்லை, ஸ்டாக்கோட ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இல்லை இல்லையா, க்ளோசிங் ஸ்டாக் இருக்கா, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, டெட்டாஸில் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இல்லை. அப்போ என்ன பண்ணுங்கள், டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். பெட்டி கேஷ் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இல்லை. அப்போ என்ன பண்ணுங்கள், பெட்டி கேஷ் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா, பிரான்ச்சிட்ட கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் அக்கௌண்ட்டை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுங்கள், பிரான்ச் அக்கௌண்ட்டை நம்ம போடணும். ஓகேவா, எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்க பாருங்கள், பிரான்ச் அக்கௌண்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 5 இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸு. ஓகேங்களா, டேட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ், டெபிட் சைடு க்ரெடிட் சைடு, டேட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மிஸ்ஸிங் என்ட்ரிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறக்காக என்ன வருங்க, பிரான்ச் டேட்டாஸ் அக்கௌண்ட்டு, பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட்டு, பிரான்ச் பெட்டி கேஷ் அக்கௌண்ட், இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போ நம்ம எடுத்து எழுதிட்டு வந்தோம்னாலே அதுவே ஆன்சர் கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம எடுத்து எழுதலாம். ஓகேவா, ஃபஸ்ட் என்ன பார்த்துருக்கேங்க, ஸ்டாக் 1193. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கு அசட்டோட ஐட்டம் எங்கே வருங்க, அப்போ டெபிட் சைடில் வருமா. ஸோ 1193 to ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா, அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டெபிட் சைடு வருது, எவ்வளோ வருதுங்க, 40,000. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, டெட்டாஸோட ஓப்பனிங் டு ஓப்பனிங் டெட்டாஸ் எவ்வளோ இருக்குங்க, 12,500. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, பெட்டி கேஷ் ஓப்பனிங். ஸோ பெட்டி கேஷ் இது என்னங்க, ஓப்பனிங் பெட்டி கேஷ். ஸோ இங்கே தான் வருமா, 1000.
ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, ரெண்ட். டூ ரெண்ட் எவ்வளோங்க, 250. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாஸ் இருக்குது, இது கிரெடிட்டாஸ் ஓப்பனிங். ஸோ அசட்டோட ஓப்பனிங் டெபிட்டில் வரும், லைபிலிட்டியோட ஓப்பனிங் எங்கே வருங்க, கிரெடிட் சைடில். ஓகேவா? ஸோ 1193 ஸோ பை கிரெடிட்டாஸ். ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் ஸோ எவ்வளோங்க, 10,000. அதுக்கப்புறம் ரெண்ட் போட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு எங்கள் கூட்ஸ் அண்ட் டூ பிரான்ச், இது நம்ம என்ன சொல்லியிருக்கீங்க, ஜஸ்ட் லைக் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ பர்ச்சேஸ் எங்கள் சைடில் வருங்க, டெபிட் சைடில் வருமா, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோங்க, பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எவ்வளோங்க, 75,000. ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் எனக்குங்க கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? ஸோ கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறப்ப எதில் வருங்க, டெட்டாஸோட ஐட்டம்ஸில் வருமா, கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறப்போ அது வந்து டெட்டாஸ் ரிலேட்டடானது அப்படிங்கும் போது டெட்டாஸோட ஐட்டம் டெபிட்டில் வரும். ஓகேவா? ஸோ டெட்டாஸோட ஐட்டம் ஓகே இங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஓப்பனிங் டெட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களே, டூ பேலன்ஸ் எவ்வளோங்க, 12,500 அவங்களே கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் டெட்டாஸ். இதோட என்ன பண்ணுறங்க, நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? சேல்ஸ் வந்து கிரெடிட் வந்தால் தான் டெட்டாஸே வரும். எவ்வளோங்க, 40,000. ஆல்ரெடி நம்மளுக்கு 12,500 கொடுக்கணும், இப்போ ஒரு சேல்ஸ் 40,000 காயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எங்கே வருங்க, பேங்க்கோட கேஷில் வருமா. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நம்மளுக்கு டெபிட் சைடில் தானே வரணும் இல்லைங்களா, டூ சேல்ஸ். இது வந்து நம்மளுக்கு என்னங்க, கேஷ் சேல்ஸ், கேஷாக வருது அப்படிங்கிறதுனால. எவ்வளோ வருதுங்க, 75,000. ஸோ அதுக்கடுத்து என்னங்க, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ். ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம்னா ஆப்போசிட் சைட். ஓகேவா? ஸோ பை கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் எவ்வளோ இருக்குங்க, 45,000. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, அலவன்சஸ். இது எல்லாம் யாருக்கு கொடுப்போங்க, டெட்டாஸுக்கு தானே கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ டூ அலவன்சஸ். ஸோ இது கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறோம், அலவன்சஸ் கொடுக்குறோம். அப்போது இந்த அமௌண்ட்டில் கம்மி தானே ஆகும் இல்லைங்களா, அதனால் அங்கே வேணும் கிரெடிட்டில் வரும், 50. ஸோ அவங்களுக்கு எதை நம்ம என்ன பண்ணுறோங்க, டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம். லம்சமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம், 100 ருபீஸ். ஸோ அதில் பேட் அப்டு வராமல் போகிறது எவ்வளோங்க, ஒரு பேட் அப்டு நம்மளுக்கு இருக்குது, எவ்வளோ இருக்குங்க, 150 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடில் கேஷ் purchase by the head office with the permission of head office. ஓகேங்களா? ஸோ கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் இங்கே வந்திருக்கு, அப்போ பர்ச்சேஸ் எங்கே வருங்க, அப்போசிட் சைடில் வருமா. ஸோ பை கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோங்க, 12,500. ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டு கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள், கிரெடிட்டாஸுக்கு 45,000 பே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கேஷ் பேமெண்ட் தான் பண்ணியிருக்கோம். அப்போ பேமெண்ட் எங்கே வருங்க, இந்த சைடில் தான் வருமா. பேமெண்ட் டு கிரெடிட்டாஸ் எவ்வளோங்க, 45,000. ஸோ அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், 27,500. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் இங்கே போட்டிருக்கோம், அப்போ க்ளோசிங் கிரெடிட்டாஸ் எங்கே போடணுங்க, இங்கே தானே போடணும் இல்லைங்களா, டெபிட்டில் வருமா. க்ளோசிங் கிரெடிட்டாஸ் 27,500. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரெண்ட் ஃபார் த இயர், ஹோல் இயருக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க, ரெண்ட் பே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ டு ரெண்ட் எவ்வளோங்க, 12,200. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1-4 வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்தது. இதோட பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1190 பெய்டு ஆன் 1-4-93. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் இயருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது 3 மந்த்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணுங்க, வெளியெடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து ரெண்ட் வந்து 1 இயருக்கு அப்படிங்கும்போது இதோட அப் டு 31st 3-94 வரைக்கும் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தேவையானது என்னங்க, டிசம்பரில் பை ப்ரீபெய்ட் ரெண்ட்.
த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது 1/1/94 டு 31/3/94 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது 3 மந்த்ஸ். ஸோ அதை நம்ம ப்ரீபெய்டு அப்படின்னு வெளியெடுத்துறோம். 1200 எவ்வளோ மந்த்ஸுங்க? 12 மந்த்ஸ்க்கு நம்மளுக்கு வெளியெடுக்க வேண்டியது 3 மந்த்ஸ். ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 வெளியெடுத்துறோம். இப்போ 9 மந்த்ஸுக்கு அந்த இயருக்கானது மட்டும் நம்ம இங்கே கொண்டு வர அக்கௌண்ட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சேலரி. ஸோ 2 சேலரிஸ் எவ்வளோங்க? 6000. அது பிரச்சனை. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்சூரன்ஸ். 2 இன்சூரன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பெய்டு அப் டு 31st. அப்போது 1/94 வரைக்கும், 1/1/93 டு 31/3/94 வரைக்கும் பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுலேயும் நம்மளுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வெளியெடுக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எடுக்கணும். பை ப்ரீபெய் இன்சூரன்ஸ் எதுலேருந்து எது வரைக்குங்க? 1/1/94. இது நெக்ஸ்ட் இயரோடது, இங்கே வராது இல்லைங்களா, அதனால் வெளியெடுக்கிறோம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்னங்க? 3 மந்த்ஸ். ஸோ அப்போ 750 ÷ 12 × 3. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 187.50 வெளியெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஆகும் இல்லைங்களா? பை ஃபர்னிச்சர். ஸோ அந்த இயர் நம்மளுக்கு அசட் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம். ஓகேவா? கேஷ் பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அவங்க வந்து கம்பெனி பண்ண சொல்லிட்டாங்க இல்லைங்களா, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு கேஷ் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பெட்டி கேஷ், க்ளோசிங் பெட்டி கேஷ் எவ்வளோ இருக்கு? பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஓப்பனிங் பெட்டி கேஷ் பாருங்கள், 2 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்க? ஓப்பனிங் பெட்டி கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 இருக்குது. ஓகேவா? ஸோ க்ளோசிங் பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பதிலாக எக்ஸ்பென்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் இவ்வளோ இருக்குது, அதில் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆப்போசிட் சைடில் தான் வருமா? பை பெட்டி கேஷ் 250. ஓகே, ஒவ்வொரு இயரும் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய க்ளோசிங் பேலன்ஸ் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்பிட்வீனில் அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணுங்க? ஃபில் பண்ணிக்கணும். 2 கேஷ் சிதா நம்மளுக்கு என்னங்க? பேலன்சிங் ஃபிகர். ஸோ எவ்வளோங்க? 250. அப்போ 1250. ஸோ இந்த கேஷை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ இங்கே கிரெடிட்டில் வருது. பெட்டி கேஷ் அப்போ எங்கே வேணுங்க? அமௌண்ட் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஸோ பை பெட்டி கேஷ் எவ்வளோங்க? 250 கொடுத்துருப்போம். ஏன்னா வந்து ஒவ்வொரு இயரும் 1000 கம்ப்ளீட் ஆகணும் நம்மளுக்கு, ஃபுல்ஃபில் ஆகணும். இம்ப்ரெஸ் சிஸ்டம் அப்படிங்கும்போது ஓப்பனிங் என்னவாக இருக்கோ க்ளோசிங்கில் வரும்போது அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். இடையில நம்ம எதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணணும்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ்க்கு போட்டுக்கணும். அதை கான்செப்ட். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் இங்கே வந்துருச்சு, அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருங்க? இங்கே தான் வரும் இல்லைங்களா? பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 1 லேக். ஓகேவா? ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்து எழுதிட்டோம், ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்டி கேஷ் ஒவ்வொரு இயரும் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேங்க. க்ளோசிங் பெட்டி கேஷு 1000 மெயின்டைன் பண்ணல இல்லைங்களா, அப்போ க்ளோசிங் அதுதான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு. ஓப்பனிங் டேட்டாஸுக்கான இன்ஃபர்மேஷன் இல்லை, பெட்டி கேஷ் ஓப்பனிங் போட்டிருக்கோம், க்ளோசிங் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அதை போட்டுக்கணும் நம்ம. அதே மாதிரி டேட்டாஸ்ட்டிருந்து எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஸோ அதாவது இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு 12,500, ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 40,000, இங்கே வந்து கேஷ் ரிசீவ்டு 45,000 இருக்குது, எக்ஸ்பென்சஸ் 50 வேண்டான்னு சொல்லியிருக்கோம், 100 வேண்டான்னு சொல்லியிருக்கோம், 150 பேட் அப்ட். ஓகேவா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்கா? டெபிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. 52,500 வருது. ஸோ 52,500 வருது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு க்ரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பை பேலன்ஸ். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு என்னங்க? பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7,200. ஸோ இப்போது பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னங்க? இது ஓப்பனிங் டெட்டா, இது வந்து என்னங்க? அப்போ க்ளோசிங் டெட்டா. ஓகேவா? ஸோ இப்போ டெட்டாஸோட அக்கௌண்ட்டில் இதை போட்டலாமா? 7,200 அப்படின்ட்டு. ஸோ பை க்ளோசிங் டெட்டாஸ் எவ்வளோங்க? 7,200. எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேலன்சிங் ஃபிகர்லேருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா போகுது நம்மளுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேஷ் எவ்வளோ ரெமிட்டன்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். இங்கே 75 இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெட்டாஸோடது எவ்வளோ இருக்குங்க? 2. டெட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 45,000 அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு இல்லைங்களா? கேஷ் ரிசீவ்டு, அது போடலை நம்ம. ஓகேவா? கேஷ் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 45,000 வந்திருக்கு. ஆல்ரெடி 75,000 சேல்ஸ் பண்ணியிருக்கு. கேஷ் சேல்ஸ் இப்போ அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேஷ் பர்ச்சேஸ் ஒன்றும் கிரெடிட்டாஸ்க்கு 45 பே பண்ணியிருக்கோம். ஃபர்னிச்சர் 2,000 வாங்கியிருக்கோம். பெட்டி கேஷ் 250 பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த எக்ஸ்பென்சஸும் இல்லை அப்படிங்கிறப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது இங்கே தான் நம்மளுக்கு அதிகமாக வருது. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 வருது. 1,20,000 வருது. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வருது பேலன்ஸு. பை பேலன்ஸு தானுங்க. ரெமிட்டன்ஸ் டு ஹெட் ஆஃபீஸ் தான் நம்மளுக்கு என்னங்க பேலன்சிங் ஃபிகர். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,250. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுங்க? பை ரெமிட்டட் கேஷ் டு ஹெட் ஆஃபீஸ் எவ்வளோங்க? 60,250. ஓகேவா? பெட்டி கேஷ் ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. சிப் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சீப்பை பார்த்தா அப்படின்னா எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். டெபிட்டில் அதிகமாக வருதா கிரெடிட்டில் அதிகமாக வருது? ஸோ கிரெடிட்டில் தான் அதிகமாக வருது. எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,80,937.50. 1,80,937.50 பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15,487.50. ஓகேவா? சிப் இது என்னங்க? ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட். ஸோ டெபிட்டில் வந்தால் என்ன சொல்லியிருக்கேங்க? ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கோமா? ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரான்சாக்ஷனில் நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட் எவ்வளோங்க? 15,487.50 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.